இதுக்கு மேலதான் ரொம்ப நிர்திஷ்டமா பிரச்சனோத்தரங்கள் வரப்போறது. அதுக்காக இதுல இருந்து நான் செலக்ட் பண்ண கண்டத்துல கீழே வந்து சாமானியமான ஆத்மாவை பத்தி வந்திருக்கிற விஷயம், அதுக்கு மேல யாஜ்யம் வலிக்கும் இந்த இவருக்கும் ஜனக மகாராஜாவுக்கும் நடந்த கட்டணை படிச்சுதான் ஆரம்பம். அதுல ஜாகிரத் சொப்ன சுசுப்தி துரியான்னு பூர்த்தி சரித்திரம் பூர்த்தி ஜீவாத்மான சரித்திரம் பூர்த்தி சொல்லப்படுறாரு. மேல அதுக்கு வீட்டுக்கு யார் சொல்லக்கூடியதான் சொல்லி முடிச்சிருக்கு. ரெண்டு பிராமணம் ஆயிருக்கு, மூணாவது பிராமணம் தான் அந்த பிரச்சனை ஆக போகிறது. அதுக்குதான் இங்க ஜனகம் பை தேகம் யாக்கியமதிக்கோ ஜகாமா, அதுக்காக தான் பீட்டிக்கா ஆத்மாவை பத்தி எத்தனை அம்சங்கள் வந்திருக்குது கீழே வந்திருக்குதுதான் பார்க்கணுமானா அது தனியா பார்த்துக்கலாம் வேணுமானா, இதுக்குதான் முடிஞ்சுது. சே சனேதி நேதி ஆத்மா அகிருஷ்யோனி கிரிஷ்யதே, இதுக்கு பின் வாக்கியமே தான் அசீரியோனி சீரியதே அசங்கோனி சஜ்ஜதே அசிதோனும் யததே நரிஷ்யதி அபயம் வை ஜனக பிராப்தோ சீதி ஹோவாச யாக்ஞவல்கியா சஹோவாச ஜனகா வைதேகா அபயம் துவா கச்சதா கச்சதா ஜாக்யவல்க்யா யோ நோ பகவன் அபயம் வேதயசே நமஸ்தேத்துமே விதேகா ஆயம் அஹமஸ்மி. விதேக ராஜ்யம் நானு எல்லாம் எனக்கு அந்த அபய சித்தி கொடுத்துரு தெரியப்படுத்துரு சக்கலத்தை உன்னை சமர்ப்பிச்சுறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கு அப்படி கேட்ட உடனே அப்போ அது முடிஞ்சு போறது சாப்டர் அவருக்கு வாய்மூன்றுறாரு. அப்போ ஒன்றும் முதல் சொல்றதில்லை. அப்புறம் அக்னிஹோத்திரம் பண்றான், நித்திய அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கான் அந்த ஜனக ராஜா. ஒரு நாள் அக்னிஹோத்திரம் பண்ணி முடிச்சிருக்கான். அந்த சமயத்தில் யோகக்ஷம் பார்க்கலாம் விசாரிக்கணும்னுக்காக யாஜ்ஞவல்கர் வராரு. அதான் ஆரம்பம். ஜனகம் வைதேகம் யாஜ்ஞவல்கோ விதேக ராஜ்யத்தின ராஜா ஜனக மகாராஜா அவன் யாஜ்ஞவல்கியா ஜகாமா அவருக்கு எடுத்து போனார். சமேனே அவர் யாஜ்ஞவல்க மனசில் பிளான் போட்டு போனாராம். முதல்ல இந்த நாளுக்கு முன்ன எங்கோ ஒரு நாள் இந்த வார்த்தை நான் முடிஞ்சிருக்கு அவனுக்கு அவனுக்கும் இதுக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன். அந்த அபயம் பை பிராப்தோசின்னு சொல்றியே அது என்ன கஷ்டம் என்ன எந்த கண்டிஷன்ல பயமே வராதுபடி ஒரு ஸ்திதி என்ன ஸ்திதி அது அப்படின்னு கேட்டுருக்கான். அவன் வாய் மூணு வந்துடுறாரு. அப்போ அத்த ஏதாவது கலப்பானு போவேன் அது என்ன அத்தியாத்மத்துல கடைசி ஸ்டேஜ் தானே அது அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே அந்த அத தசிய அபயம் பவதி தத்தே விதுஷோ பயோ மண் மண்வான்சியா என்ன தைத்துவத்தில் வருது பாருங்க. அந்த அபயம்னாக்க இது ஆத்ம தத்துவத்தை மனசுக்கு மனசுக்கு வந்தாய் போச்சோன்னா பயம் போயிடும். அதை பத்தி யார் கலப்பப்படாமே பயப்படுறாரு அவர். அதுக்காக சமயனே நான் பதில் செய்தி நான் அவன் என்ன கேட்டாலும் பதில் சொல்றதே இல்லை. இன்னைக்கு நான் அதுக்கு அவகாசமே கொடுக்குறதுலேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு போனாராம் அவர் யாஜ்யம் வல்கர் அவன் யஜ்ஞசாலைக்கு. இக்கி அத்தக யாஜ்ய அத்தக ஜனகச்ச வைதேகா யாஜ்ய வல்கச்சா அப்படி இருக்கு. இவர் அங்கேருந்து போனார். அன்னைக்கு சரியா அக்னிஹோத்திர சாலையில் இருந்தார் அவர் ஜனக மகாராஜா. இவர் அங்கே போனார். அப்போ அக்னிஹோத்ரே சமூதாத்தே அக்னிஹோத்ர சாலையில ரெண்டு பேரும் சேர்ந்து வர சொன்னாரா. அப்போ தஸ்மே யாஜ்யவல்கியா வரம் ததவு. அப்போ யாஜ்யவல்கிறானவர் ஜனக மகாராஜுக்கு வார்த்தை மேல வார்த்தையா அப்பா ஏதாவது நல்ல விஷயம் ஒன்று கேளு உனக்கு வரம் கொடுக்குறேன் நீ இப்போ பட்டு தார்மிகனாக இருக்கே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார். அவரையும் மீறி வந்தது. அப்போ சக காம பிரசனமே விபவரே அதுக்கு ஜனக என்ன கேட்டான்னா அதெல்லாம் நீ எனக்கு ஒன்றும் வேற ஒன்றும் ஆயுஷ்யம் கொடுக்குறேன் அத்தை கொடுக்குறேன் ராஜ்யம் கொடுக்குறேன் அதெல்லாம் ஒன்றுமானா எனக்கு சந்தேகம் வந்தா அதை பிரச்சனை கேட்பேன் அதுக்கு பதில் கொடுத்தா போறோம் நீங்க வேற ஒன்றும் கொடுக்குவானான்றாங்க. ஆம பிரச்சனமே ஒவ்வொரே தகும் ஹாஸ்மி சரியா அப்பயா கேளுப்பா சொல்றேன் அப்படின்னு விட்டாரு. அப்போ தகும் சம்ராடேவ பூர்வம் பிரச்சா அந்த சம்ராட் ராஜா அவன் வாஜபேயி யாகம் பண்ணிருக்காமன் அதுக்காக சம்ராட் வாஜபேயின சுவராஜ்ய காமம் எஜேத்தாரு அதனால சம்ராட்டா இருக்காமன் அவன் அந்த ஜனக மகாராஜா சம்ராடே பூர்வம் பிரதமம் கேட்டான் முதல் வருமா கேட்டான் என்னன்னு கேட்கறான். இதுதான் பெரிய கட்டம் இது யாஜ்யவல்கியா சம்போதனை கின் ஜோதியம் புருஷா ஜோதி என்ன பிரகாசம் பிரகாசம்னாக்க புத்தியில தெளிவு அந்த தெளிவு கூடிதான ஜோதி. இப்போ எது நமக்கு அந்த மாதிரி தெளிவான ஜோதியா காரணம் நமக்கு ஞானங்கள் வரணுமானா எது முக்கியமான கண்டிஷன் கின் ஜோதியம் புருஷ இது அது பிரச்சனம். ஆதித்யேவாஸ்ய ஜோதிஹி சம்ராடிதி ஓவாச்சா சூரியன் தான்ப்பா நமக்கு இப்போ ஜோதி. அவன் இல்லாத போனால் ஒரு காரியம் நடக்காது ஒரு ஞானம் வளரவே வளராது. வெளிச்சம் அந்த வெளிச்சம் இருந்தால் தானே அதுக்காக ஆதித்ய ஜோதிஹி ஆதித்யன் தான் இவனுக்கு ஜோதி ரூபத்தில் இருக்கக்கூடியது. தி ஹோவாச்சா ஏன் கேட்டா ஆதித்யேனைவா அயம் ஜோதிஷா ஆஸ்தே அயம் என்ன இந்த ஜீவனானவன் ஆதித்யேனைவ ஜோதிஷா ஆதித்யம் ஜோதிஷை வச்சுன்னு ஆஸ்தே சுகமாக உட்காந்துருக்கான் தாவன் மாத்திரம் என்ன பல்யஜதே பல்யஜத்தான பறிக்கிறோம் சுத்திரான்னு அர்த்தம் சுத்திரம் கர்ம குருதே சுத்தி இங்கு போறான் அங்கெல்லாம் காரியங்கள் பண்றான் அந்த இடத்துல கர்ம குருதே அப்புறம் விபல்யேதி அங்கே வாபஸ் வரான்
ஆகையினால அந்த சூரியன் வெளிச்சம் இருந்தாதானே இவெல்லாம் பண்ண முடியும். சூரியன் வெளிச்சம் இல்லாத போனா அவன் இது எதுவும் பண்ணியாது. அதனால சூரியன் தான் இவனுக்கு ஜோதி ரூபத்துல சகாயமாகிறது. விபல்யே தீதி ஏமே வைத்தியாக்கியம் வலிக்கா அப்படிதான் சுவாமி அப்படின்னு யாக்கியம் விஷயத்தை ஒத்துக்கிறான். யாக்கியம் வலிக்கான சம்போதனை சுவாமி இங்க சொன்னதெல்லாம் ஏவமேவா சந்தோஷம் நானும் அது ஒத்துக்கிறேன் அப்படிதான் இருக்கிறது விஷயம் அப்படின்னு ஒத்துக்கிறான். அதுக்கு மேலே மறுபடியும் கேட்கறான், அஸ்திமித ஆதித்யே யாஜ்ஞவல்யா கின் ஜோதிஷே வாயம் புருஷ இதி. அஸ்துமித நீ இன்னும் சூரியனை வச்சுட்டு விவகாரம் சொல்லுங்க, சூரியன் அஸ்தமனமாக என்ன கத்தி, அஸ்துமித ஆதித்யே யாஜ்ஞவல்யா கின் ஜோதிரே வாயம் புருஷ இதி சந்திரமா ஏவாஸ்ய ஜோதிர் பவதி இதி. சந்திரன் தாப்பா ராத்திரி வேலையில சந்திரன் தான் இருக்கலாம் ஜோதிஷ காரணமாகறானவன் இது சந்திரமசைவா எப்படின்னு கேட்டா சந்திரமசைவாயம் ஜோதிஷாஸ்தே சந்திரன் ஜோதியை வச்சுனதான் இவன் உட்காரதோ நிக்கிறதோ போறதோ வருதோ பல்யத்தே கர்ம குருத்தே விபல்யதி ஊரெல்லாம் சுத்திட்டு வாபஸ் வரான்னு அர்த்தம். வாபஸ் வருது இதெல்லாம் சந்திர ஜோதினா ஏதோ ஒரு ஜோதி வச்சுன்னு தான் பண்ண முடியும். அதுக்கு யாக்கியம் ஒன்று ஏவனே ஏதோ யாக்கியம் வலிக்கா வாசம் தான் சுவாமி அப்படின்னு சொல்லி ஒத்துனானா. அதுக்கு மேலே மறுபடியும் இன்னொரு கொஸ்டின் கேட்கறான், அஸ்தமித ஆதித்யே யாஜ்ஞவல்கியா யாஜ்ஞவல்கியா யாஜ்ஞவல்கரே அந்த சந்திரனும் அஸ்தமிச்சு ஆதித்யன் அஸ்தமிச்சான் சந்திரமசி அஸ்தமித்தே சந்திரமனும் அஸ்தமனமாயிட்டான் அப்ப கின் ஜோதிரே வாயம் புருஷயிதி அப்ப இவனுக்கு என்ன ஜோதி ஸ்தானத்துல என்ன இருக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு பதில் சொல்றார், அக்னிரே வாச ஜோதிர் பவதி இதி அக்னி தான் அப்ப அந்த ராத்திரி வெள்ள அக்னினா விளக்கும் விளக்கு வெளிச்சம் நெருப்போ விருப்போ இதோ ஒண்ணும் இந்த காலத்துக்கு விளக்குன்னு வச்சுக்கோங்க அந்த காலத்துல தீவெட்டிக்கோ கிவெட்டிக்கோ வச்சுட்டு இருப்பான். அது அக்னி தான் அப்போ ஜோதியாகவும் அவனுக்கு வழி காமிக்கும் விஷயத்தை தெரியப்படுத்துறது. அக்னி ஏவாஸ்ய ஜோதிர் பவதி இதி ஏன்னு கேட்டா அக்னினே இவாயும் ஜோதிஷாஸ்தே அந்த அக்னி ஜோதி வச்சுருந்தான் அவன் இருக்கிறதோ போறதோ வர்றதோ பல்யத்தேன்னா பரிக்கிரமணம் ஊர் சுத்துறதோ அந்த ஜமீனுக்கு போறான் வரான் கர்ம கொடுத்து அங்கேயும் ஏதோ ஏதோ காரியம் பண்றான் இப்பல்யத்தனை மறுபடியும் ஆபோசம் வரான் அந்த மாதிரி அவன் கையில அந்த பஞ்சுன்னு ஒன்று இருக்கிறத வச்சிருந்தான் அவன் இப்படிதான் பண்றான். விபல்யே தீதி அத்த ஒத்துக்கிறான் சொன்னத ஏவமேவா மாஸ்டர் சொன்னது சரியா இருக்குன்னு ஒத்துக்கிறார் அவர் ஜனக மகாராஜா. அதுக்கப்புறம் அஸ்தமித ஆதித்யே சரி சூரியன் அஸ்தமனமானாம் யாஜ்ஞவல்கியா சந்திரமசி அஸ்தமித்தே சந்திரன் அஸ்தமனாயிட்டான் சாந்தே அக்னோம் அக்னி அணிஞ்சு போச்சு கிஞ் ஜோதிரே வாயம் புருஷயிதி அப்ப என்ன பண்ணுவான் ஜோதிஷிவன் வெளிச்சத்துக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்றாரு, வாகே வாஸ்ய ஜோதிர் பவதி இதி வார்த்தை தான்ப்பா வாக்குன்னு இருக்க இந்த வார்த்தை தான்ப்பா அவரு ஜோதிஷ் மாதிரி காரியம் பண்றது எப்படின்னு கேக்குறியா வாச இவாயம் ஜோதிஷா அத்தே கேட்கறான் பண்றான் அந்த வார்த்தையை வச்சுட்டே உட்காரனா நிக்கிறான் ஐயோ அங்கெல்லாம் வரவானான்னு சொன்னா வராது நிக்கிறான். அதனால வாச இவாயம் ஜோதிஷா அஸ்தே பல்யதே கர்ம குருதே இங்க வா அங்க போன்னு சொன்னா வராம போறான் விபல்யே தீதி அதே மாதிரி மறுபடியும் திரும்பி வருது எல்லாம் இது தஸ்மாத்தி சம்ராடதி. அதனால சம்ராட்டாரங்கிற சக்கரவர்த்தியா இருந்தாலும் கூட எத்த ஸ்வஹா பாணின்னா எந்த ராத்திரி ஆகி போய் வழக்கம் போச்சு சூரியனும் போனான் வழக்கம் போச்சு வார்த்தை நின்று போச்சுன்னா கை கால் கூட கண்க இருக்கிறன்னு தெரியுது நமக்கு ஸ்வஹாணி என்ன விநிர்ஞாயதே ஸ்பட்சமா தெரியுது இல்லை நம்ம கை கால் கூட நமக்கு அர்த்தம் ஆறுது இல்ல அத எத்த வாகுச்சரதி எங்க வாக்கு முன் கிளம்பிட்டுன்னா உபயா தத்ர நேத்தி உபநேத்தி எங்க அன்பிக்கணும் தத்ர நேத்தி வாக்கு எங்க சப்தம் கழிவுனா உடனே அந்த இங்க வாப்பா நான் சொல்றேன்னு யாராவது கூட்டா உடனே அந்த இடத்துக்கு போறது ரெடி ஆகிறோம் இல்லாத போனா நம்ம உட்கார்ந்த இடத்துல உட்காந்துருக்க வேண்டியதுதான். உப இவ தத்ர நேத்தி தீ அதை கேட்ட உடனே ஏவமே யாக்யவல்கியா நீங்க சொல்றது சரியான சுவாமி இப்படிதான் அது அப்படின்னு அதையும் ஒத்துக்கிறாரு. அத்தோட நிறுத்துறது இல்ல அஸ்தமித ஆதித்யே யாக்யவல்கியா எப்படி சங்கீதம் போடுற மாதிரி எப்படி இருக்கு தெரியும் அதை வாசிச்சு பார்த்தோம்னு தெரியும் போ அங்கேயிருந்து முதல்ல பாராயணம் பண்ணி வாசிச்சுட்டு வரணும் கண்ட்ரோல் பாஷை சம்ஸ்கிருத பங்க்சுவேஷன் இதெல்லாம் அர்த்தமாச்சுன்னா ரொம்ப அற்புதமான கட்டங்கள் இதெல்லாம். அஸ்தமித ஆதித்யே யாஜ்ஞவல்கியா சந்திரமஸ்ய ஆதித்யே அஸ்தமித்தே யாஜ்ஞவல்கியா அதுக்கப்புறம் சந்திரமஸ்ய அஸ்தமித்தே சாந்தே அக்னோ சாந்தாயாம் வாச்சி வார்த்தை நின்று போச்சு அப்ப என்ன உனக்கு ஜோதி கிம் ஜோதிரே வாயம் புருஷ இதி அதான் கடைசி ஸ்டேஜ் ஆத்மிவாஸ்ய ஜோதிர் பவதி இதி அவன் ஆத்மாப்பா அவனுக்கு அவரே ஜோதி கடைசி ஜோதி அதுதான்ப்பா அவனுக்கு ஏன்னு கேட்டியா ஆத்மனே வாயும் ஜோதிஷாஸ்தே அவன் உட்காந்துக்கிறான் தன்னுடைய இத்தனையிலே சரி அந்த இடத்துக்கு போனா டே அஞ்சு இந்த இடத்துக்கு போனாச்சு அங்கே போகவானா இங்கே வரவானான்றதுலாம் தன்னைத்தானே புரிஞ்சுன்னா விருத்தம் மாதிரி சலனம் மரணம் பண்றான்
ஆத்மவாயம் ஜோதிஷாஸ்தே பல்யஜதே கர்ம குருதே, அந்த அந்த கண்டிஷன்ல என்ன பண்ண முடியும் அத்தனை காரியம் அர்த்தம். கர்ம குருதே விபல்யே தீதி அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே கதம் ஆத்மே தீ, அப்ப என்ன அந்த ஆத்மா யாரு, கதம் ஆத்மே தீ என்ன பிரச்சனை வருது, யாருது ஜனகருது. அதுக்கு அவர் சொல்லக்கூடாது, யோயம் விஜானமயா பிராணேஷு ரிஜி அந்தர்ஜோதி புருஷா, யார் விஜானமயனா இருக்கானோ அதே ஜீவாத்மான்னு அர்த்தம். யோயம் விஜானமயா, விஜானமயனா இருக்கானே, ஜானமயா பதம் போடல, விஜானமயா பதம் வந்துருக்கு எல்லாம் பேர் பண்ணி வச்சுக்கணும். முன்னுக்கு ரொம்ப உபயோகப்படக்கூடியதான பதம் அது. விஜானமயன்னா ஜீவாத்மாவுக்கு பேரு, என்ன அந்த ஞானாத்மானும் விஜானாத்மா ஆயிருக்குச்சுதான் இதெல்லாம் வரும், இந்த கண்டிஷன்லாம் வரும். அதுக்காக விஜானமயா யாரு, பிராணேஷு பிராணாதாரத்துல வச்சுருக்கான், பிராணங்கள் மேல இருந்துட்டு இருக்கான் அவனும், எங்க இருந்துருக்கான் ஹிருதி ஹிருதயத்திலே இருந்துட்டு இருக்கான். அந்தர்ஜோதிஹி, அந்தர்ஜோதிஹி வெளியில சொல்லிக்க முடியாது, அசுராருக்கும் தெரியாது இவனுக்கும் வெளியில இல்ல, அந்த உள்ளுக்குள்ளே ஹிருதயத்துள்ளே தான் அந்த அனுபவம் வரும். அந்தர்ஜோதி புருஷா, அவன் யாரு, சமான சன்னு எல்லா இடத்துலும் சமானமா இருப்பான். அந்த ஆத்மா எந்த லோகத்துக்கு போனாலும் அங்க இருந்தே இருப்பான் கூட, அந்த அவன் தான் அகம் அகம் சொல்லிக் கொடுக்கணும் ஆத்மா தான் அவன். சா சமான சன்னு உபவு லோகு அனுசஞ்சரதி, ரெண்டு லோகத்தையும் சேர்ந்து இகலோகம் பரலோகம் ரெண்டு லோகத்தும் போச்சும் கூட அவனுக்கு இந்த ஆத்மாவானது இருந்துட்டே இருக்கும். அந்த அகம்ன்றது அனுபவமானது என்னைக்கும் போகவே போகாது அவனுக்கு, தூக்கத்திலையும் போறதுலேயும் தான் சாஸ்திரம் மேல வரப்போகுது. சொப்னாவஸ்தை சுசுப்தி அவஸ்தை அப்புறம் பரலோக அவஸ்தை அதுக்கப்புறம் மோட்ச அவஸ்தை எல்லாம் வரப்போறது, வரிசையா வரப்போறது இந்த 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 பிரகடனத்துல. பூர்த்தி ஆத்மஸ்வரூபத்தை பத்தி சம்பூர்ணமான ஒரு ஐடியா வர முடியும் இருக்கும் இந்த பிரகடனம் அது. அதுக்காக உபவு லோகு ஒரு சஞ்சரதி, என்ன லோகம் அப்படின்னா சொப்ன லோகம் ஒன்றும் இந்த லோகம் ஒன்று, ஜாகிரத் லோகம் பேர் இதுக்கு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமே இதுக்கு ஜாகிரத் பிரபஞ்சம் பேரு. இப்ப தாண்டி ஆச்சுன்னா சொப்ன பிரபஞ்சம் வேற தனி, அந்த லோகமே வேற இது. லோகம் அணு சஞ்சரதி, அங்கேயும் இதே மாதிரி சஞ்சாரம் பண்றாமே எப்படி பண்றான், இதே மாதிரிதான் இருக்கும். அங்கேயும் அங்கேயும் ஜாய தீவா, அங்கேயும் தியானம் பண்றா போல தோணும், லேலாய தீவா அங்கேயும் சஞ்சாரம் பண்ற மாதிரி தோணும். சகி சொப்னம் அபூத்வா, அந்த கண்டிஷனுக்கு சொப்னம் பேரு, அந்த சொப்னத்தை அனுபவிச்சுட்டவன் இமம் லோகம் அதி கிராமதி, இந்த லோகத்தை தாண்டி போறான் அந்த சொப்ன லோகத்துக்கு. ஆனா அங்கேயும் கூட போனாலும் கூட மிருத்யோ ரூபாணி அமிர்தாவஸ்தை இல்லது, அந்த லோகம் வேற லோகம் இருக்கு, இந்த சொப்ன லோகம் அதுவும் கூட மிருத்யுடைய ரூபாந்தரம் தானே தவிர அது அமிர்தமாகறதில்ல அவன், அது சொப்ன லோகத்து விசாரம். சவாயம் புருஷோ ஜாயமானா, ஜாகிரதாவஸ்தையில பார்க்கணுமோ அந்த மாதிரியா பார்க்கிறான் அவன் இல்லையே, ராத்திரி அவன் பார்த்தேனப்பா நாக்க அவன் பொருத்தம் தூங்கிட்டு இருக்கானே இல்லையா. ஆனா சொல்ற வார்த்தை எந்த அவசரம் சொல்றது சொல்லு, ஒரு நிமிஷம். புருஷஹா சஹா சமானஹா சன்ன உபௌ லோகௌ அனுசஞ்சரதி, உபௌ லோகம்னா இஹலோகம் பரலோகம் சொல்லியாச்சு, ஒரே ஆத்மாதான் ஆனா இந்த அனுபவமே வேற, அந்த அனுபவமே வேற. இப்போ இந்த உபவு லோகம் அப்படின்னா இங்க இருக்கிற லோகம், அப்புறம் சத்த மேல போற லோகம் தானே, அப்புறம் சொப்னாவஸ்தேனா மரணாவஸ்தை நீ சொல்ற, நீரு மரணத்தை பத்தி முன்னுக்கு வரப்போறது இப்போ ஒண்ணுமே இல்லப்போ. யாஜ்யவல்கர் சொல்லிட்டு வரா இருப்போ, ஹிருத்ய அந்தர் ஜோதி, இப்போ ஹிருதயத்துக்குள்ளே தான் ஜோதியா இருக்கான். சஹா சமானஹா, எல்லா லோகத்துக்கும் சமானம், எந்தெந்த லோகத்துக்கு, சொப்ன லோகத்துக்கு சுசுப்திக்கு, அதுக்கு தாண்டினத்துக்கு, அதுக்கு தாண்டின தானே இந்த லோகம் அந்த நடக்காத லோகங்கள், அதுக்கப்புறம் மோட்சம், எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒத்தனே தான் இருக்காம, ஜீவன் ஒத்தனே தான் இத்தனையும். அதுக்காக தான் ஹிருத்யந்தர் ஜோதி புருஷா ச சமானசன், எல்லாத்துக்கும் ஒரே தான் இருக்காமன். ஏன்னா எல்லாத்தையும் அவன் அர்த்தம் பண்ணிக்கிறான், சொப்னம் கொண்டு எழுந்திருக்கிறான்,
இருந்தா நான் சொப்னத்தை இதெல்லாம் பார்த்தேன்றான். என்னடா பாத்தியா அப்படின்னா, பார்த்த மாதிரிதான் இருந்தது எல்லாம், இப்ப பார்க்கிற மாதிரிதானே அப்போ அப்படின்றான். பார்க்கிற மாதிரின்னு சொல்றதுனா வச்சுண்டு, ஜாயத்தீவா லேலா ஐத்தீவா, லேலாயித்தனா சஞ்சாரங்கள், லோலா ஐத்தே லேலாயித்தனா சஞ்சாரங்கள், தியானம் பண்ற மாதிரி இருப்பான் அந்த காலத்திலையும். நானே இப்ப தியானம் பண்ணனா, தியானம் பண்ணனா இல்லையான்னு இவனுக்கே சந்தேகம் இல்லையா? எத்தனை விஷயங்கள் சொப்னத்துல வந்தது நமக்கு ஒன்றும் அர்த்தமே ஆகுது, நம்மளுக்கும் கன்ஃபியூஷன் பண்ணிக்கலையா? அந்த கணக்கு வச்சுட்டு உபவு லோகம் அனுசஞ்சரது, ரெண்டு லோகத்துக்கு சேர்ந்து சஞ்சாரம் பண்ணக்கூடிய சக்தி உண்டு இவனுக்கு. இந்த லோகம் சொப்ன லோகம், இதையும் தாண்டி சுசுப்தி வரப்போறது அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சாவிட்டு சுசுப்தியில, அதையும் தாண்டி நாவிட்டு மரணாவஸ்தை, அதையும் தாண்டி நாட்டு மரணாவஸ்தைக்கு அப்புறம் துரியாவஸ்தை. இத்தனை அவஸ்தியை பற்றியும் ஜீவாத்மாவோட கண்டிஷனை பற்றியும் கிரமமா கிரமமா வர்ணிச்சுன்னு வரப்போறா அவர். ரொம்ப தூரம் போக போறது இந்த விஷயம். அப்ப உங்களுடைய மிருத்யு ரூபங்கள் தான், மிருத்யு ரூபம் தான் அது. பரலோகம் சொன்னாக்க வைகுண்டம் மாதிரி இல்ல, அர்த்தமா இருதா? இமம் லோகம் அச்சி கிராமத்தி, இது ஒரு மிருத்யு லோகம், அது ஒரு மிருத்யு லோகம். மர்த்திய பிரபஞ்சம் தான் பேர் இதுக்கு. மர்த்தியன் மர்த்தியன் தான், மிருத்யு தான் அது. மிருத்யு பதத்து மேல இந்த மிருத்யு பதம் வந்திருக்குது. ஆனால் இன்னைக்கு அந்த மிருத்யு லோகம் தான் சொப்பன லோகம், மர்த்திய லோகம் தான் அது. திவ்யமான லோகம் இல்ல வேளாது, இல்ல கர்ம பிரபஞ்சத்துக்கே சேர்றது. அது ஏன் வருது கர்ம பிரபஞ்சம் இப்படிலாம் அனுபவம் கேட்டா அதுக்கெல்லாம் மேல வரப்போறது, விவரங்கள் எல்லாம் வரப்போறது. நல்ல அந்த சொப்னத்தை பத்தி விவரம் எல்லாம் வருது, அதுக்கு மேல அதுல சர்ச்சை நிறைய இருக்குது. சொப்ன பிரபஞ்சம் சொன்னத்தை காட்டிலும் கூட சர்ச்சை நிறைய இருக்குது. இன்னி வரைக்கும் அதை பத்தி யாரும் அதிகமா தீர்மானம் பண்ணி முடிக்கிறதுக்கு சாத்தியமே இல்லாத விஷயங்கள் எல்லாம் முன்னுக்கு வரப்போறது. அது நமக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பார்க்கலாம். ஏன்னா சொப்பனம் என்னன்னு கேட்டா பதில் சொல்றதுக்கு இன்னைக்கு சயின்ஸ்ல இருக்கு, மாடர்ன் சயின்ஸ் கூட என்ன சொல்றாபா, அதெல்லாம் நீங்க பாத்துருவோம் கூட கேட்டு பாருங்க. யாராவது ஆட்டா என்ன சொப்பனம் என்ன, நீங்க என்ன சொல்லுங்க கேட்டு பாருங்க, இது என்ன சொல்ற கூட இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. அப்புறம் பாடுமானா மேல சொப்பன பிரபஞ்சம் வரைக்கும் வரப்போறது. இப்ப வந்துருக்குது ஆறா ஏழாவது மந்திரம் தெரியுது. ஒவ்வொன்றும் ஒருத்தருக்கும் மந்திரம் ஏழு பிரபஞ்சம் இருக்கு, இது தாண்டுறான். ஏன்னா இந்த ஜாகிரத் பிரபஞ்சம் இல்லையே, இந்த லோகத்தை பார்க்கறது இல்லையே, இப்போ வேற என்ன அனுபவம் வருது அவனுக்கு? அந்த லோகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு சொப்ன பிரபஞ்சம் பேரு, சொப்ன லோகம் பேரு அதுக்கு. அது ஒரு லோகம் தனியா. லோகம்னா என்ன அர்த்தம்? லோக்கியத்தை லோகா, அனுபவ விசேஷங்கள் எல்லாம். அது ஒரு அனுபவம், இது ஒரு அனுபவம். ஜாகிரத் காலமே வேற, ஜாகிரத் சொப்ன சுசுப்தி துரியா, நாலு அவஸ்தான் எழுதுறா சாஸ்திரங்கள்ல. இது மாண்டூக்கு அப்படின்றதுல நாலு அவஸ்தை பத்தி தான் வந்திருக்குது. ரொம்ப பிகியான ரீதியில வந்திருக்கு, நான் ரொம்ப சங்கரமா வந்திருக்கு, இதுல விஸ்தாரமா வருது இதெல்லாம் போ. அதனால அதுல உனக்கு உபவு லோகோ அவன் சஞ்சரதி, இவம் லோகம் அதி கிராமதி, எப்படின்னா மிருத்ய ரூபானதான், அதுவும் கூட மிருத்ய லோகம்தான். அங்கேயும் நாசம் மரணங்கள் எல்லாம் உண்டு அந்த லோகத்துல இருக்கும். சொப்பனத்துல செத்து விடுற மாதிரி அழறான் எல்லாம் பண்ணுவான், பயந்துக்கான், எழுந்து உட்காந்து அப்படியா அப்படியா நம்ம போய்ச்சனான்வான். இதெல்லாம் அனுபவத்திலேயே யோசிக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம். ஏன்னா ஜாகிரத் பிரபஞ்சத்துல நாம்பளும் நம்ம மித்ரால் ஃப்ரெண்ட்ஸ் வரலாம், ஒருத்தருக்கு வார்த்தை சொல்லிக்க முடியும். சொப்னத்துல அந்த மாதிரி வார்த்தை சொல்லிக்கிறோம், ஆனா இன்னொரு ஃப்ரெண்ட்ஸோட வார்த்தை சொல்ற மாதிரி எனக்கு ஒருத்தர் அந்த ஃப்ரெண்ட்ஸ் தூங்கி உட்காந்துருப்பாங்க, பக்கத்துலேயே தான் படுத்திருப்பான் இல்லையா? அப்படி வச்சு அவனோட வார்த்தை சொல்ற மாதிரி இருக்கும் நமக்கு. அதுதான் வார சொல்ற மாதிரி இருக்கும்னு சொல்லணும். அது வச்சிருந்தா இவ பதம் போட்டுருக்கு எல்லாம், ஜாய் தீவா லேல. நான் ராத்திரிலாம் உன்னோட வார சொல்லியிருந்தேனே உனக்கு புரியலையான்னு கேட்டாக்க, அவன் என்ன பண்ணுவான்? நேற்று ராத்திரிலாம் உன்னோட வார சொன்னா என்னடா ஒண்ணுமே புரியாது, வாய் மூடி உட்காந்துருக்கேன்னாக்க. ஒத்தனுக்கே சேர்ந்து இல்லையா அந்த அனுபவம்? யார் சொப்பனத்தை பார்த்துருக்கானா ஒத்தனுக்கே சேர்ந்த அனுபவம். பக்கத்துல படுத்து ஒண்ணு பார்ப்போம், அவனோட வார சொல்லுவோம், அடித்தடி சண்டை நடக்கலாம், எல்லாம் நடக்கலாம். அப்ப ஊர் விட்டு ஊர் போகலாம், வேறு ஊருக்கு போகலாம். இன்னும் அனுபவத்துல வராதெல்லாம் கூட வேடிக்கைலாம் வரும். அதுல ஆகாசத்துல பறக்கிற மாதிரிலாம் சொப்பனம் வருது உண்டு. அதெல்லாம் வாடு பித்த தோஷத்தினால் வர சொப்பனங்கள் வேற. ஐயோ ஐயோ சொப்னத்து விசாரத்தை கொண்டு எடுத்துட்டாச்சுன்னா முடிவே கிடையாது. அவ்வளவு விஷயங்கள் இருக்குது சொப்பனத்துல, அது எப்படி ஆகுது என்ன ஆகுதுன்றத பத்தி நிறைய சொல்றாய்வா. அதுல பேசிக்கா இவ்வளவுதான் அவ்வளவுதான் சொல்ல முடியும் தவிர சம்பூர்ணமா மொத்தத்தையும் இந்த சொப்ன விசாரத்தை சொல்லி முடிக்க. ஜாகிர பிரபஞ்சம் ஸ்பஷ்டமான அனுபவம் இது, இவ்வளோ தெளிவான அனுபவம் இருக்குச்சா? இதுலயே ஆயிரத்தெட்டு சர்ச்சை இருக்குச்சா? சொப்ன பிரபஞ்சம் தாத்காலிகமா வரக்கூடியது, எப்படிடா வந்தது எப்படிடா போச்சுன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். கண்ணுல பார்த்துட்டே இருந்த மாதிரி தோணும், எழுந்து உட்காந்தாச்சா அத்தனை எங்க மறைஞ்ச பூர்த்தா, எங்கடா மறைஞ்சு போச்சு, எங்க வந்தது எங்க போச்சு, மேல எடுக்கிறா பாருமா. அது அத்திரதார ரத யோகான பந்தானோ பவந்தி அத்தரதான் ரத யோகான் பத சிருஜதே நத்திராந்தாமுத பிரமுதோ பவந்தி
அது ஆனந்தா எவ்வளவு இருக்கு பாரு. புஷ்கரண்ய சிரவஞ்சோ பவந்தி அது வேதாந்தான் புஷ்கரணி சிரவந்தி சிருஜதே சஹி கர்த்தா. யார் பண்றான் ததே தே ஸ்லோகா பவந்தி. அது விவரம் கொடுக்குறேன் கேளு. ரொம்ப சொப்னத்தை பத்தி ஏகமா வருது இதுல, ரொம்ப தூரம் வருது சொப்னம். ஆனா அது சுசுப்தியை பத்தி அப்புறம் வரும். சுசுப்தி ஆனா அது மரணாவஸ்தியை பத்தி வரும். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஞான அவஸ்தை வரும். புண்ணிய பாபத்த அனுபவங்கள்லாம் உண்டு. தூங்குச்ச புண்ணிய பாபம் எல்லாம் போயிடும், மேல வரப்போறது அது. தூங்குற சமயத்துல இவனுக்கு புண்ணிய பாபம் எல்லாம் இங்கே தூரம் போயிடும், நிச்சயத்தா தூங்குவான். ஆனா சொப்னத்துல கஷ்ட நஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி அனுபவங்கள் இல்லையா, புண்ணிய அனுபவங்கள் உண்டு, பாப்ப அனுபவங்கள் ரெண்டும் உண்டு அவனுக்கு. அழுதோ விழுதோ ஆகாச்சம் பண்ணிதோ உதறதோ இந்த மாதிரிலாம் அடியது போத எல்லாம் உண்டு. அதே மாதிரி ராஜா மாதிரி ஆன மாதிரி ஆகலாம், இன்னமும் விதவிதமா வரலாம், அவருடைய கர்மத்துக்கு அனுகுணமா வரும் அது. அதனால அப்ப சபாயம் புருஷோ ஜாயமானா சரீரம் அப்படி சம்பத்தியமானா, சரீரத்தோட கூடினவன் ஆகலாம், பாப்ப ஆனா பாப்பம் கூடவே வரும். பாப்ப பீசகம் சிருஜதே. அதனால ச உத்ராமன் மிரியமானஹா பாப்மனோ விதகாதி. அதனால அவன் சரீரத்துக்கு போன மாதிரியும் இல்ல, மிரியமானஹான மிரியமானம் ரெண்டுக்கும் மத்தியம் வச்சேன், உத்ராமம் உண்டு. ஆனா அந்த சரீரத்துட்டு மறுபடியும் வாபஸ் வரச்சே இந்த சரீரத்துக்கு வந்துடுறானே. அதனால மிரியமானஹா பாப்மனோ விதகாதி. அந்தந்த தகுந்த மாதிரி பாப்பங்கள் வேற வேற வரும். அந்த பாப்பம் அத்தோட க்ளோஸ் ஆகும். இந்த லோகத்து பாப்பம் வேற, அந்த சொப்ன லோகத்துடைய பாப்பமே வேற. அதனால மிரியமானஹா அந்த சரீரம் விட்டுட்டு இந்த சரீரத்துக்கு வந்தானே, பையன் சரீரம் போச்சு, அந்த சரீரத்துக்கு மரணம் வந்ததுன்னு அர்த்தம். அதனால அப்ப பண்ண பாவங்கள் எல்லாம் இங்க வராது. இப்ப அவனுக்கு சொப்னத்துல ஏதாவது பாவம் என்ன மாதிரி ஆச்சுன்னா அது இப்ப ஜாகிரத காலத்துக்கு வராது, உபயோகப்படாது. அதனால பாப்மனோ விதகாதி. பாப்பனான பஞ்சமி, பாப்பத்திலிருந்து விடுதலை ஆகிடுறான் வழியில வரிசை இங்க மறுபடியும். அதனால தஸ்யவா சொப்னத்தை பத்தி ஆரம்பம், தஸ்யவா ஏ தஸ்யா புருஷஸ்யா. அதனால அப்பேற்பட்ட இந்த புருஷஸ்யா ஜீவாத்மாவுக்கு சொப்னம்னா என்னன்னு விவரணம் கொடுக்குறாரு. விவரணம் இந்த லோகம் ஒண்ணு, இந்த லோகம் தாண்டாச்சு சொர்க்காதி லோகம் ஒண்ணு பரலோகம் சொல்றா, அதுவா பரலோகம் மாதிரி சொர்க்காதி மாத்திரம் இல்ல, முந்தின ஜென்மம் கூட பரலோகம் தான் இந்த அத்தியாத்ம விஜயான பிரகாரம். அடுத்த ஜென்மம் வரைச்சே மறுபடியும் இந்த லோகத்துல வந்த அனுபவம் மாதிரிதான். அப்போ இதே மாதிரி கஷ்டம் பத்தினி கித்தினி துட்டு காசோ விவகாரமோ சகலம் அடுத்த ஜென்மத்தை நடந்துட்டே இருக்குமே, அதுக்காக பரலோகம் பேர் இருக்கு. இதஞ்சா பரலோகஸ்தானஞ்சா அப்படி இருக்கா, இதுக்கு என்ன பேரு சொப்னம்னு என்ன இப்போதைக்கு? பரலோகம்னா நீங்க என்னமோ வேற லோகம் ஸ்வர்க்கம் நரகம் எல்லாம் சொல்றவங்களே, இது கூட உபவ லோகம்னு சொன்னியே, இவம் லோகம் அதிகிராமத்தி எல்லாம் சொன்னியே, அது என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னு கேட்டா அதனுடைய விவரம் இப்போ பரலோகஸ்தானஞ்சா. அப்புறம் இதுக்கு சந்தியம்னு பேர் இருக்கு. நான் நடுவில் வந்தக்கூடிய சந்தி ரெண்டுக்கும் மத்தியத்தில் ஏற்பட்டக்கூடியதான அது மூணாவது ஸ்தானமா வச்சுக்கோயித்தே. ஆனா அந்த பரலோக திருஷ்டியா இத்த மூணாவது ஸ்தானமா வச்சுக்கோயித்தே. சந்தியன் பேரு, சந்தியன்னா சொப்ன ஸ்தானத்துக்கு பேரு சந்தியம் ஸ்தானம். அதுக்காக தான் பிரம்ம சூத்திரத்திலே சந்தியை சிருஷ்டி ராகி தான் வரக்கூடியது. சந்தியாதிகரணம் பேரு இருக்கு, அது மூணாம் அத்தியாயத்துல ரெண்டாம் பாதத்துல வரக்கூடியது சந்தியாதிகரணம்னு வரப்போகுது பிரம்ம சூத்திரத்துல. ஆனா ததே சந்தியம் அது என்ன ஆகுனா மூணாவது கணக்கா வச்சுக்கோ. இந்த லோகம் எப்படியோ அந்த மாதிரி சத்துவ நாட்டு வரக்கூடிய பரலோகம் எப்படியோ, சாகாதியே ஏது சரீரத்திலே ஆகக்கூடியதான மஞ்சள் சாரம் இருக்கிறது. பூர்த்தியான பரலோகம் இல்லை, பூர்த்தியான இந்த லோகம் இல்லை, மத்தியத்தில் வரக்கூடிய அவஸ்தை சந்தியம் பேர் இருக்கு. இது மூணாவது விதமா இதை வச்சுக்கோ. ததே தத் சந்தியம் திருத்தீயம் ஸ்வப்னஸ்தானம் தஸ்மின் சந்தியே ஸ்தானே. இந்த சந்தியம் தான் என்ற ஸ்தானத்துல திஷ்டன் அதுலையும் கூட இருந்துண்டு இவன் ஏ தே உபயஸ்தானே பசதி. பின் விஷயத்தையும் பார்க்கலாம், பின் ஜென்மத்தில் என்ன இந்த சரீரத்தை முதல் அனுபவிச்சதும் பார்க்கலாம். அப்போ முன்னுக்கு இதுல பார்க்காதான் கூட முன்னுக்கு வந்ததும் கூட சேர்த்து பவிஷ்யத்தை பார்க்குவானே, பவிஷ்யத்தை பார்க்கக்கூடியதான சூச்சனை பண்ணக்கூடிய சூச்சக சாரணம் சூத்தனை வரப்போறது. முன்னே பவிஷ்யம் வரக்கூடியது சூச்சிக்கக்கூடிய சக்தி இந்த சொப்பங்களுக்கு உண்டு. ஆனா எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு வரும் அது. எனக்கு ஒரு தம்பி இருந்தா அந்த இல்லாம அவனை நம்ம மாத்துல ஏதாவது ஒரு பதார்த்தம் தொலைஞ்சு போச்சுன்னா தேடிட்டே இருப்பா, என்ன தெரிஞ்சாலும் ஆப்படாது அவன். அவனுக்கு ராத்திரில சொப்னத்தில் வரும், காத்தாலும் இருந்த உடனே ராத்திரி நேற்றுலாம் தேடணுமே அங்க இருக்கு பாருன்னு சொல்லிட்டு ஆயுஷம் போய் காப்பா எடுத்து கொடுப்பான். என்ன சொல்ற அனுபவம் நிறைய இருக்கு அந்த அனுபவம் அவனுக்கு. அவனுக்கு அந்த மாதிரி சில பேருக்கு அந்த மாதிரி
சொப்னத்து விஷயத்தை இந்த லோகத்து விஷயத்தையே ஒருத்தருக்கு ஒருத்தரும் கம்பேர் பண்ண முடியுது இல்ல. சொப்னம் எப்படி ஆறுதுன்னே தெரியாது இருக்குச்சு. அதனால அதுக்கும் கூட ஒரு ஸ்தானம் உண்டு. சந்தியம் பிரதியும் சொப்ன ஸ்தானம் தஸ்மின் சந்தே ஸ்தானே திஷ்டன் அதுல அனுபவிச்சுக்கிச்சு. எத்த அனுபவிக்கிறான் ஏ உபே ஸ்தானே கீழே சொன்னான் இமஞ்ச லோகம் பரஞ்சாரட்டு ரெண்டு லோகத்து அனுபவம் கூட சொப்னத்துல வர்றதுக்கு சான்ஸ் இருக்காங்க. உபே ஸ்தானே பசதி ரெண்டுத்தையும் பார்க்கிறான். கிந்தது இதஞ்சா பரலோகஸ்தானஞ்சா இந்த லோகம் இப்ப நமக்கு எல்லோரும் சேர்ந்து பார்த்துக்கூடிய ஜாகத் பிரபஞ்சம். அப்புறம் பரலோகஸ்தானம் தான் முந்தின ஜென்மத்துக்கோ பரலோகத்துக்கோ சேர்ந்த விஷயம். இதஞ்சா பரலோகஸ்தானஞ்சா அதனால அச யதாக்கிரமோயம் பரலோகஸ்தான் எப்படி அவன புண்ணிய பாப கிரமம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பரலோகஸ்தானே பவதி தம் ஆக்கிரமம் அக்ரம்யா அந்த ஆக்கிரமம் எப்படி கிரமம்னாலே அவன் ஒரு இடத்துல ஒரு போறது அந்த மாதிரி உபயான் பாப்பனா ரெண்டு விதமான பாப்பங்கள் உண்டு. அதெல்லாம் எங்களுக்கு கூட அனுபவிக்கிறது சான்ஸ் உண்டு. இந்த லோகத்து அனுபவம் பரலோகத்து அனுபவம் இது ரெண்டும் இந்த சந்தியா காலத்துல சொப்பன காலத்துல அனுபவிக்கிறதுக்கு அவகாசங்கள் உண்டு. ஆனந்தாம்சா அது மாதிரி ஆனந்தங்களையும் பாப்பனா துக்கங்களையும் ஆனந்தங்களையும் எல்லாத்தையும் பசதி அனுபவிக்கிறானவன் சயத்ர பிரஸ்வதி அஸ்யலோகசியா அவன் யஜ்ஞப்படுத்தி தூங்குறானோ அந்த இடத்துல அஸ்யலோகசியா சர்வா அவதா இந்த லோகத்துல என்னென்ன இருக்குதோ சரீரம் கிரீரம் இவனுக்கு எந்த மாதிரி முக்கங்கோ இவங்களோ சினைகித்தாள் விகித்தாள் வீடு வாசல் இதுவும் வரும் புதுசும் வரும். அப்போ சர்வா அவதோ மாத்திரம் அபாதாயா அதனுடைய சாராம்சம் அதுக்கு வேண்டிதானே சூக்ஷமான அம்சங்கள் எடுத்துட்டு இந்த லோகத்துல அதெல்லாம் மறுபடியும் அப்படியே ரிவீல் ஆகும். அப்போ சொப்னத்துலயும் அதே மாதிரி ஆகும். அவதோ மாத்திரம் அபாதாயா ஸ்வயம் விகத்தியா தானே அதெல்லாம் பழிசெல்லாம் முடிச்சுட்டு புதுசா சிருஷ்டி பண்ணுவான். ஸ்வயம் நிர்மாயா தானே புதுசா ஒரு லோகத்தையும் நிர்மாணம் பண்ணுவான். எப்போ சொப்னத்துல ஸ்வயம் நிர்மாயா சேன பாசா தன்னுடைய சக்தி தன்னுடைய பிரகாசத்தினாலேயே நடக்கும். அப்போ சேன ஜோதிஷா தன்னுடைய ஜோதிஷி அப்பவும் காரியம் பண்ணும். சேன ஜோதிஷா பிரஸ்வபிதி அப்படியே தன் ஜோகத்தினாலேயே படுத்துட்டு இருப்பான். அப்போ அத்ராயம் புருஷா ஸ்வயம் ஜோதிர் பவதி அப்போ கூட கீழே வந்து பாருங்க ஜோதிஷா தேம் ஜாயுதீவா பிராணித்யந்த ஜோதிஹின்னு வந்து பாருங்க கதமாத்மேதுவாதாயோயம் விஜயானயோ பிராணேஷு ஹித்ய அந்தர்ஜோதி அதேதான் இங்கே கூட அந்தர்ஜோதி தான். அத்ராயம் புருஷா ஸ்வயம் ஜோதிஹி அந்தரத்திலேயே தானுக்கு தானே அவனுக்கு எல்லா அனுபவம் ஆகும். அதே எதுவும் சேர்ந்து அப்புறம் தான் புரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் இத்தனை பார்த்ததான் சொப்பன மாடான அப்புறம் தான் புரிஞ்சுப்பான். அப்ப முடியாது அது தனி லோக மாதிரி அனுபவிச்சுட்டே இருப்பான் அவன். அப்படின்னா எப்படி ஜோதிஷிருந்துட்டே கூட அப்ப அந்த சுவாபாவஸ்தேன்னு பேர் இருக்கு. பூர்த்தி சொப்னம்னு சொப்னத்துக்கும் இதுக்கும் அதிகம் சுவாபம்னே சொல்லுவாச. சுவாபம்னா இந்த சரீரம் படுத்து தூங்கிட்டே இருக்குமே அதுக்காக அது போய் அந்த அந்த சப்தத்தையும் உபயோகிப்பா சமயங்கள்ல அந்த ஸ்திதியிலும் கூட அயம் புருஷா ஸ்வயம் ஜோதிஹி ஸ்வயம் ஜோதி ரூபான தனக்கு தானே அர்த்தம் பண்ணிப்பானவன். அது எப்ப எப்படி ஜோதிஹின்னா நத்திர ரசாகா தேரெல்லாம் வரும் அதுல தேர்ல ஓடுற மாதிரி இருக்கும். ஆனாலும் இந்த தேர்கள்லாம் இந்த லோகத்துல பார்க்கிற தேர் அங்க வராது. நத்திர ரதாஹா ரத யோகா ரச்சோகா குதிரைகள் குதிரைகள் எல்லாம் இந்த பந்தானா பந்தானா ரச ரோடுகள் அதெல்லாம் பவந்தி அதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த சோகம் அந்த லோகத்துல. ஆனா அந்த லோகத்துக்கு தகுந்த மாதிரி வேற வரும்னு அர்த்தம். அத ரதான் ரத யோகான் பதஹா சிருஜதே ரதத்தையும் ரத யோகம்னா ரதத்தையும் இருக்கக்கூடாத குதிரைகள் அப்புறம் மார்க்கங்கள் இதெல்லாம் சிருஷ்டி பண்ணிக்கிறானப்போ அது எப்படி சிருஷ்டி என்னன்றது மாதிரி தான் சர்ச்சை வரப்போகுது. இப்போ நகத்திர அந்த இடத்துல ஆனந்தாஹா முதஹா பிரமுதோ பவந்தி ஜாகிரத அவஸ்தில இருந்ததான ஆனந்தங்களோ மோத பிரமோதங்களோ என்ன அதோடைய ஆனந்தத்தோட அவஸ்தா விஷயம் கண்டிஷனல் விசேஷங்கள் அதெல்லாம் ஆனந்தாஹா முதஹா மோதோ தட்சிண பக்ஷா பிரமோத உத்தர பக்ஷா ஆனந்த ஆத்மா வருது பாருங்க அந்த மாதிரி இதெல்லாம் ஆனந்தா முதஹா பிரமுதோ பவந்தி இதெல்லாம் ஐக்கியது இல்ல. ஆனாலும் கூட அதான் ஆனாலும் கூட ஆனந்தான் முதஹா பிரமுதஹா சிருஜதே இல்லாத்தையும் சிருஷ்டி பண்றானவன். அதே மாதிரி இன்னும் நதத்ரா அந்த சொப்னாவஸ்தில அதுவா சொப்ன லோகத்துல வேஷாந்தா புஷ்கரண்யா சிரவந்தியா பவந்தி வேஷாந்தானா இந்த தடாகங்கள் குளங்களுடைய பிரபேதங்கள் இதெல்லாம் வேஷாந்தான்னு ஒரு குட்டை குளம் மாதிரி புஷ்கரண்யா பெரிய குளங்கள் சிரவந்தியா நதிகள் இதெல்லாம் ஒரு அனுபவம் அங்க. ஆனா அங்க வரும் ஆனா இந்த மாதிரி அனுபவம் கிடையாது அங்க. ஆனா வரும்
இந்த லோகத்தின் நிதியில அங்கே வருதல் இது பாட்டு இங்க இருந்துட்டே இருக்கும், அங்க எங்க இருந்து வந்துறான்னு கேட்டா பதிலுக்கு சொல்ல முடியாது. நம்ம சிநேகிதான் வருவானே, அந்த மாதிரி நம்ம சிநேகிதன் பக்கத்துல படுத்து தூங்கிட்டே இருப்பான், அவனெல்லாம் சொப்பனத்துல பார்ப்போம். அந்த மாதிரி நர்த்தத்துல இதெல்லாம் ஆனாலும் கூட அதா ஆனாலும் கூட நடத்தும் அத வேஷாந்தானு அந்த மன குளங்கள் புஷ்கரணி பெரிய பெரிய கல்யாணிகள் சிரவந்தி நதிகள் இதெல்லாம் கூட சிருஜத்தே சிருஷ்டி பண்றான். அவன் யார் சிருஷ்டி பண்றான்னா சகி கர்த்தா, அவன் தான் கர்த்தா, அதெல்லாம் சிருஷ்டி பண்றவன் அப்படின்னு முடிக்கிறது. இந்த சகி கர்த்தா யாருன்னு மேலதான் பிரம்மசூத்திரம் பிரம்மாண்ட விசாரம் எல்லாம் வரும். அந்த விசாரத்தை அப்புறம் சொல்றேன் நான். இது பத்தியா ஒண்ணுக்கு தத்ரேதே ஸ்லோகா பவந்தி, இத பத்தின தானே ஒரு சில ஸ்லோகங்கள் மந்திரங்கள் மாதிரி சில ஸ்லோகங்கள் உண்டு, அதெல்லாம் சொல்றேன் கேட்டுக்கோ. அனுட்டு ஒரு கட்டம் ஆச்சு, இதுக்கு மேல முன்னுக்கு இது ரெண்டு ஸ்லோகங்கள் வருது. இதுக்கப்புறம் அங்கேருந்து போறான் அடுத்தது சொப்பனத்துல இருந்து சுசுப்திக்கு போவான். ராமத்ய தஸ்மின் சபாய எத்த சுப்தோனக்கம் சின்ன காமம் பத்தொன்பதுல வரப்போறது. அதுக்குள்ள நடுவுல இதுக்கு சம்பந்தப்பட்ட விவரணங்கள் ஸ்லோக ரூபமான விவரங்கள் வரப்போறது. ஒரு கட்டம் இருக்கட்டுமா? இருக்கட்டும். ஆரம்பிச்சாச்சு, அது ஒரு மணி காலம் பிடிக்கும். நாளைக்கு சொல்லாமா? நாளைக்கே நாளைக்கே சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்க மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க, நிறைய கேளுங்க. எனக்கு தெரிஞ்சுதான் நானும் சொல்றேன். அதுக்கு மேல ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பெருமாளம் தான் கேட்கணும் அப்புறம். அப்படி இருக்கிற விஷயங்கள்லாம் ஆச்சரியமான விஷயங்கள் தானே. ரொம்ப சந்தோஷம்.